கண், ஆக், கட்டை விரல், அங்கூட்டா, உதடு, ஹோட், இடுப்பு, கமர், தோள்பட்டை, கந்தா, மணிக்கட்டு, கலாய், பாதம், ஏடி, கழுத்து, கர்தன், காது, கான், தொண்டை, கலா, கன்னம், கால், மடி, கோத், முழங்கால், குட்னா, தோல், சமடி, முகம், செஹரா, நாக்கு, ஜீப், கால், பயர், பல், தாத், மூளை, திமாக், மூக்கு, நாக், வாய், முஹ், இரத்தம், கூன், லால், சிகப்பு, ஹரா, பச்சை, பீலா, மஞ்சள், நீலா, நீலம், காலா, கருப்பு, ஜாமுனி, பழுப்பு, குலாபி, இளஞ்சிகப்பு, காசனி, ஊதா, நாரங்கி, ஆரஞ்சு, சஃபேத், வெள்ளை, பல், பழங்கள், மாம்பழம், ஆம், வாழைப்பழம், கேலா, ஆப்பிள், சேப், மாதுளை, அனார், அன்னாசி, அனானாஸ், கொய்யா, அம்ரூத், திராட்சை, அங்கூர், ஆப்ரிகாட், ஆடு, அத்திப்பழம், அஞ்சீர், கரும்பு, ஈக், பலாப்பழம், கட்ஹல், வாதுமை, குபானி, பேரீச்சை, கஜூர், பூசணி, கர்பூசா, தர்பூசணி, தர்பூஸ், ஆரஞ்சு, நாரங்கி, தேங்காய், நாரியல், பப்பாளி, பபீதா, சாத்துக்குடி, மோசம்பி, லிச்சி, லீச்சி, சப்ஜி. காய்கறிகள்: இஞ்சி, அத்ரக், உருளைக்கிழங்கு, ஆலு, வெள்ளரி, கக்கடி, கீரா, பரங்கிக்காய், கத்து, பாகற்காய், கரேலா, எலுமிச்சை, நீம்பு, பீட்ரூட், சுக்குந்தர், கொத்தமல்லி, தனியா, அவரைக்காய், சேம், முட்டைக்கோஸ், பத்தா கோபி, காலிஃப்ளவர், பூல் கோபி, புதினா, புதினா, கீரை,
पालक वेंगायम प्याज कत्तरिकाय बैंगन चोळकोंडई भुट्टा वेंडईकाय भिंडी पट्टाणी मटर मुळ्ळंगी मूली मिळगाय मिर्ची வெவ்வேறு நபர்களை எப்படி அழைப்பது? வியக்தியோ கே பாரே மே ஜான்காரி. உங்களை குறிப்பிடுவது நான். மே. உங்களுடன் பேசும் மற்ற நபரை குறிப்பிடுவது நீ, நீங்கள். தும், யா, ஆப். உங்கள் இருவரைத் தவிர வேறு நபரை குறிப்பது அவன், அவள். வஹ். உங்கள் இருவரையும் ஒரு குழுவாக சேர்த்து நாங்கள் ஹம் உங்களை தவிர்த்து ஒரு குழுவை குறிப்பது அவர்கள் வே சில உதாரணங்களை பார்ப்போம் ஆயே குச் உதாரண் தேக்கே நான் பேங்கில் வேலை பார்க்கிறேன் மே பேங்க் மே காம் கர்த்தா ஹூம் நீ புத்திசாலி ஆப் யா தும் புத்திமான் ஹோ அவன் நின்று கொண்டிருக்கிறான் அவள் நின்று கொண்டிருக்கிறாள் வஹ் கடா யா கடி ஹே நாங்கள் போய்க் கொண்டிருக்கிறோம் ஹம் ஜா ரஹே ஹே அவர்கள் விளையாடுகிறார்கள் வே கேல்தே ஹே அடுத்து யாருடையது என்பதை குறிக்கும் வார்த்தைகள் அதிகார் சூச்சக் ஷப்த் இந்த வார்த்தைகள் உடமையாளர்களை குறிக்கும் அந்த சமயத்தில் இன்னாருடையது என்பதை குறிக்கும் வார்த்தைகளை தந்துள்ளோம் இதை புரிந்து கொள்ள சில உதாரணங்களை பார்ப்போம் எனது அல்லது என்னுடையது மேரா உன்னுடையது தும்ஹாரா யா ஆப்கா அவனுடையது அவளுடையது உஸ்கா எங்களுடையது ஹமாரா அவர்களுடையது உன்கா என்னுடைய பெயர் கரிமா மேரா நாம் கரிமா ஹே இந்த பேனா உன்னுடையது यह तुम्हारी कलम है இது அவளுடைய வீடு यह उसका घर है இந்த சைக்கிள் அவனுடையது यह उसकी साइकिल है சென்னை எங்கள் நகரம் சென்னை हमारा शहर है அவர்களது வீடு அதிக தூரத்தில் இருக்கிறது उनका घर बहुत दूर है எதையாவது ஒன்றை கொடுக்கும்போதோ எடுத்துக்கொள்ளும்போதோ குறிப்பிடுவது கொடுக்கும்போது தீஜியே எனக்கு முஜ்கோ யா முஜே அவனுக்கு அவளுக்கு உஸ்கோ யா உன்ஹே எங்களுக்கு ஹம்கோ யா ஹமே அவர்களுக்கு உன்கோ யா உன்ஹே எடுத்துக்கொள்ளும்போது லீஜியே என்னிடமிருந்து முஜ்சே அவனிடமிருந்து அவளிடமிருந்து உஸ்ஸே எங்களிடமிருந்து ஹம்சே அவர்களிடமிருந்து உன்சே இதை புரிந்து கொள்ள சில உதாரணங்களை பார்ப்போம் இன்ஹே சமஜ்னே கே லியே குச் உதாரண் தேக்தே ஹே அந்த பேனாவை எனக்கு தா வோ பென் முஜ்கோ தீஜியே
இந்த ஃபைலை அவனிடம் கொடு. யே ஃபைல் உனே தீஜியே. இதை அவளிடம் கொடு. யே உன்கோ தீஜியே. எங்களுக்கு டீ கொடு. ஹம்கோ சாய் தீஜியே. அவர்களுக்கு காஃபி கொடு. உன்னே காஃபி தீஜியே. இந்த ஃபைலை அவனிடமிருந்து எடுத்துக்கொள். உன்சே ஃபைல் லீஜியே. என்னிடமிருந்து சில மருந்துகளை எடுத்துக்கொள். முஜ்சே தவாய் லீஜியே. அவனிடமிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள். உஸ்ஸே கிதாப் லீஜியே. அவர்களிடமிருந்து அறிவுரை பெற்றுக்கொள். உன்சே சலாஹ் லீஜியே. எங்களிடமிருந்து போனஸை வாங்கிக்கொள். ஹம்சே போனஸ் லீஜியே.